Hello students, welcome to my channel Study with JB at Trisea. இன்னைக்கு வந்து 5th யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த 5th யூனிட்ல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. ரீடிங் அண்ட் ரைட்டிங் எ ஃபைல். ஃபைல் வந்து என்னென்ன மோட்ஸ்ல வந்து நம்ம ஆபரேட் பண்றோம் அது வந்து ஒரு क्वेश्चन அது கண்டிப்பா வரும். இன்ன ஒரு क्वेश्चन வந்து இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தட் இஸ் ஸ்ட்ரைக் கேட்ச் அந்த क्वेश्चन. இந்த ரெண்டு கொஸ்டின்மே வந்து கம்பல்சரியாக இந்த 5th யூனிட்டில் வரும். 5th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால நமக்கு வந்து என்ன படித்தாலுமே அது கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வரும். அப்போ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் வந்து ஒன்று வந்து ஃபைல், இன்னொன்று வந்து எரர்ஸ், அதில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்கள் கண்டிப்பாக 5th யூனிட்டில் படிச்சுட்டு போனோம் ரெண்டு கொஸ்டினுமே கண்டிப்பாக வரும். சரியா, இப்போ வந்து ஃபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைல்ஸ் வந்து 2019ல் வந்து ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அது வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் 2018ல் வந்து மோட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இனி நெக்ஸ்ட் இயர்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. 5th யூனிட்ல ரெண்டு கொஸ்டின் தான் நமக்கு எக்ஸ்பெக்டடாக கேட்கக்கூடிய தியரி கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்னா என்ன அப்படின்னா, ஃபைல்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறனால எப்போ நமக்கு தேவையோ அந்த டைமில் நம்ம வந்து மெயின் மெமரியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி அந்த என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோமோ அதை ஆப்ரேஷன்ஸாக பண்ணுவோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபைல்ஸ் கான்செப்டுக்கு போகிறோம். ஸோ எல்லா டேட்டாவே நம்ம மெயின் மெமரியிலே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்போ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவை தான் நம்ம அந்த ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸ் நோட்டில் நம்ம மேக்ஸ் தான் எழுதுவோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் நோட்டில் ஃபிசிக்ஸ் தான் எழுதுவோம். அப்போ ஒவ்வொரு நோட்லேயும் அதுக்குள்ள டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ நமக்கு இப்போ மேக்ஸ் நோட்டு வேணும் அப்படின்னா அந்த மேக்ஸுக்கு உள்ள நோட்டை தான் நம்ம எடுப்போம், ஃபிசிக்ஸ் நோட்டில் போய் தேட மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபைல்ஸ்லையும் குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் எடுத்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைலை வந்து நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த ஃபைலில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைனரி ஃபைல், இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல். இப்போ பைனரி ஃபைல் அப்படின்னா பைனரினா நமக்கு தெரியும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ அந்த பைனரி ஃபைலில் நம்மளோட டேட்டா எல்லாமே வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். தட் இஸ் இந்த பைனரி ஃபைல் கண்டெயின் எனி டைப் ஆஃப் டேட்டா. எனி டைப் ஆஃப் டேட்டானா அதில் டெக்ஸ்ட் இருக்கலாம், இல்லைன்னா இமேஜ் இருக்கலாம், இல்லைனா வீடியோவாக இருக்கலாம். ஸோ எந்த டேட்டாவாக இருந்தாலும் தட் இஸ் என்கோடட் இன் பைனரி ஃபார்ம். பைனரி ஃபார்மில் என்கோட் பண்ணி அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதான் வந்து பைனரி ஃபைல். இதை வந்து நம்ம சீக்வென்ஷியலாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரேண்டமாகவும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இட் கேன் பி ப்ராசஸ்டு சீக்வென்ஷியலி ஆர் ரேண்டம்லி டிபெண்டிங் ஆன் த நீட்ஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷனோட நீடை பொறுத்து அந்த பைனரி ஃபைல்ஸை வந்து நம்ம சீக்வென்ஷியலாக அல்லது ரேண்டமாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பைனரி ஃபைல். நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் ஃபைல் தான். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸை வந்து நிறைய சீக்வன்ஸாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதை வந்து நம்ம சீக்வென்ஷியலாக ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் டெக்ஸ்ட் ஃபைலை. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் கேன் பி சீக்வென்ஷியலி ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ ஃபார்வர்டாக தானே நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் அதை ப்ராசஸ் பண்ணும். இப்போது டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைன் முடியும் போதும் நமக்கு வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்கும். ஸோ நியூ லைன் கேரக்டர் அப்படின்னா இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் என், ஒரு லைன் முடியுது அப்படின்னா அங்கே ஒரு பேக் ஸ்லாஷ் என் இருக்கும், அடுத்த லைன் முடியுது அப்படின்னா அங்கே ஒரு பேக் ஸ்லாஷ் என் இருக்கும், அடுத்த லைன் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு பேக் ஸ்லாஷ் என் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் என் வந்து ஒவ்வொரு நியூ லைன் கேரக்டர் வந்து ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த லைன்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபைலோட எண்டில் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு ஒரு மார்க்கர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா,
இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலில். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்ட்ரீம் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதை சீக்வன்ஷியலாக ப்ராசஸ் பண்ணுவோம், இன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபைல்லையும் ஒவ்வொரு லைனை வந்து எண்டில் வந்து நமக்கு ஒரு நியூ லைன் கேரக்டர், தட் இஸ் பேக் ஸ்லாஷ் என் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலோட எண்ட்லேயும் நமக்கு ஒரு எண்ட் ஆஃப் ஃபைல் வந்து மார்க்கர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், தட் இஸ் இஓஎஃப் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஃபைலில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணுவோம், அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுவோம், ரீடிங், ரைட்டிங், இந்த நாலு ஆப்ரேஷன்ஸை வந்து மேஜராக இந்த ஃபைல்ஸில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணாமல் நம்ம ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாது. ஸோ ஓப்பனிங் அ ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the content of the file can be read by opening the file in read mode. நமக்கு வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ரீட் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணணும். ரைட் பண்ணணும் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் மோடில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும், இல்லைனா ரைட் மோடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ என்ன மோடு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த மோடில் தான் நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தானில் என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பன் அப்படிங்கிற மெத்தட், ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த ஓப்பனுங்கிற மெத்தட் வந்து நமக்கு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபைல் ஆப்ஜெக்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா இந்த ஹேண்டிலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரீட் ஆப்ரேஷன் இல்லை ரைட் ஆப்ரேஷன் அது எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஓப்பன் மெத்தட் நமக்கு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும், அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை நம்ம ஹேண்டில்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான், இட் இஸ் யூஸ்டு டு ரீட் ஆர் மாடிஃபை த ஃபைல் அக்கார்டிங்லி, புரியுதா? அடுத்தது இந்த ஃபைல் இந்த ஓப்பன் மெத்தடுக்கு நம்ம என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸை வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா, ஃபைல் நேம், எந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேமையும், என்ன மோடில் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த அதையும், நம்ம மோடையும் ரெண்டையுமே இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ சிண்டாக்ஸ் பாருங்கள், ஃபைல் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஃபைல் நேம் கமா ஆக்சஸ் மோட், இதுதான் வந்து நமக்கு வந்து சிம்பிளான ஒரு சிண்டாக்ஸ். ஃபைல் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைல் நேம் கமா ஆக்சஸ் மோட். ஸோ ஆக்சஸ் மோட் வந்து விச் ஸ்பெசிஃபைஸ் த மோட் இன் விச் வி வாண்ட் டு ஓப்பன் தி ஃபைல். இப்போ என்னென்ன மோட் இருக்குது அப்படின்னா, ரீட் மோட், ரைட் மோட், அப்பன் மோட், டெக்ஸ்ட் மோட், ஃபைல் பைனரி மோட், இந்த மாதிரி நிறைய மோட் இருக்குது. அப்போ என்னென்ன மோட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஆர், ஸ்மால் ஆர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரீட் மோட், ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரீடிங். டபிள்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா ரைட், ஓப்பன் எ ஃபைல் ஃபார் ரைட்டிங். இப்போ ரைட் மோட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா அந்த இதுவே வந்து ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரைட் பண்ணும், சரியா? ஏ அப்படின்னா அப்பெண்டிங், அப்பெண்ட் பண்ணுறதுனால் எண்ட் ஆஃப் த ஃபைலில் போய் நம்ம அடுத்து கொடுக்கக்கூடிய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும், அப்பெண்ட் பண்ணி வைக்கும். டி அப்படின்னா டெக்ஸ்ட் மோட், பி அப்படின்னா ஓப்பன் இன் பைனரி மோட், ப்ளஸ் அப்படின்னா அப்டேட்டிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரெண்டையுமே பண்ண முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட் மோடில் நம்ம வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிங்ஸாக தான் நம்ம ரீட் பண்ணோம். இந்த டெக்ஸ்ட் மோட் ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்ஸ் வென் ரீடிங் ஃப்ரம் த ஃபைல். இதுவே பைனரி மோடாக இருந்துச்சு அப்படின்னா பைட்ஸாக வந்து நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். த பைனரி மோட் ரிட்டர்ன்ஸ் பைட்ஸ் அண்ட் திஸ் மோட் இஸ் யூஸ்ட் வென் டீலிங் வித் நான் டெக்ஸ்ட் ஃபைல் லைக் இமேஜ் அண்ட் இஎக்ஸி ஃபைல். ஸோ இதை வந்து பைனரி மோடல், பைனரி மோடில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஒவ்வொரு பைட் பைட்டாக ரீட் பண்ணணும். டெக்ஸ்ட் மோடில் நம்ம ரீட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து ரீட் பண்ணணும், சரியா? அடுத்தது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஓப்பன் மெத்தட் பார்க்குறோம், அப்போ அதில் வந்து என்னென்ன மோட் இருக்குன்னு பார்க்குறோம், சிண்டாக்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம கொடுக்குறது எஃப்னு கொடுக்கலாம், எஃப் ஒன், எஃப் டூ, எஃப் பி. ஸோ எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதை மலை கொடுத்துக்கிறதா, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அதான் ஃபைல் நேம் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி, இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ண போகிறேன், கமா டபிள்யூ, இது வந்து மோடு. அப்போது ரைட் மோடில் இந்த டெக்ஸ்ட் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம்.
இன்னொன்னு F is equal to open imp dot bmp, r plus b. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிஎம்பி ஃபைல நம்ம வந்து பைனரி மோடில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இது அடுத்தது இந்த அதே மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், ஃபைல் நேமோ இந்த மோடம் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த என்கோடிங் டைப்பை கூட நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி கமா மோட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கமா என்கோடிங் ஈக்குவல் டு யூடிஎஃப் ஒரு டேஷ் போட்டு 8. ஸோ பை பைத்தானில் இந்த என்கோடிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதையும் நம்ம இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம், இந்த ஓப்பனிங் ஃபைலுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி டபிள்யூபி அப்படின்னா ரைட் இன் பைனரி மோட். சரியா? இப்போ பிரிண்ட் எனி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம இது ஃபைல் ஆப்ஜெக்ட், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். பிரிண்ட் நேம் ஆஃப் த ஃபைல் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் டாட் நேம். நேம் அப்படின்னா இந்த ஃபைல் நேம். அடுத்தது பிரிண்ட் ஓப்பனிங் மோட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் டாட் மோட். இது வந்து என்ன மோடில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்தது இது வந்து ஃபஸ்ட் ஒரு செட். அடுத்து இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அதனால இன்னொரு ஃபைல் ஆப்ஜெக்ட் எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சாம்பிள் டூ டாட் டிஎக்ஸ்டி கமா ரீட் மோட். சரியா? இது வந்து டெக்ஸ்ட் மோட் ஆகும். அடுத்தது லைன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ டாட் ரீட் லைன் ஆஃப். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுதா, இதுலேருந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக எடுக்கும், ரீட் பண்ணி இங்கே இந்த லைனில் ஸ்டோர் பண்ணோம். இந்த லைனை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் டூ டெக்ஸ்ட் ஆர் கம்மா போட்டு லைன், இந்த லைனில் என்ன இருக்கோ அதை ஸ்டோர் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுக்கடுத்து எஃப் டூ டாட் க்ளோஸ், எஃப் டூவை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி, ஓப்பனிங் மோட் வந்து டபிள்யூபி, அதனே கொடுத்துருந்தோம். அடுத்தது இது ரெண்டாவது உள்ளது த கண்டென்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் டூ டெக்ஸ்ட் ஆர், இது வந்து பைத்தான் அந்த டெக்ஸ்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கு, அதை வந்து ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. பைத்தான் இஸ் அண்ட் இன்டர்பிரேட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சாம்பிள் டூ டாட் டிஎக்ஸ்டியில் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கு, அதை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி நமக்கு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. புரிஞ்சுதா? அடுத்தது க்ளோசிங் எ ஃபைல். ஸோ க்ளோசிங் எ ஃபைல் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்ச பிறகு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறனால அந்த ஃபைல் நமக்கு வேறு ஏதாவது ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணியிருந்துன்னா அதெல்லாமே ஃப்ரீ ஆயிரும். ஸோ க்ளோசிங் எ ஃபைல் வில் ஃப்ரீ அப் த ரிசோர்ஸஸ் தட் வேர் டைடு வித் த ஃபைல் அண்ட் இட் இஸ் டன் யூஸிங் க்ளோஸ் ஆஃப் மெத்தட். இதை வந்து நம்ம க்ளோஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ பைத்தானில் ஒரு கார்பேஜ் கலெக்டர் வந்து இருக்குது, ஆனால் நம்ம இந்த க்ளோஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணால் தான் அந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து அந்த ஃபைல் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணும். சரியா? அதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் க்ளோஸ். இப்போ எஃப் ஒன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப் ஒன் டாட் க்ளோஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை எஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப் டாட் க்ளோஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டிஎஸ்டி டாட் டிஎக்ஸ்டி கமா ரீட் மோட். ரீட் மோட்ல இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ இந்த எஃப்ங்கிற இதே தான் யூஸ் பண்ணணும், இதனே ஃபைல் ஆப்ஜெக்ட். அப்போ எஃப் டாட் க்ளோஸ். சரியா? இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் முடிச்சிட்டோம். எனி ரைட்டிங், ஸோ ரைட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபைலில் நம்ம ரைட் பண்ண முடியும். சரியா? ரைட் மெத்தட் இஸ் யூஸ் டு ரைட் எ ஸ்ட்ரிங் டு அன் ஆல்ரெடி ஓப்பன் ஃபைல். டு ரைட் அ ஃபைல் இட் இஸ் நீடட் டு ஓப்பன் அ ஃபைல் இன் ரைட் மோட், இல்லைன்னா அப்பெண்ட் மோட், இல்லைன்னா எக்ஸ் மோட். சரியா? எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன். ஸோ இந்த மூணு மோடில் நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். தட் இஸ் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணணும், அல்லது ஏன்னா அப்பெண்ட் மோடில் ஓப்பன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன் அப்படின்னா புதுசாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பண்ணுறதுக்காக எக்ஸ். இந்த இந்த மூணு மெத்தடில் இந்த மூணு மோடு ஏதாவது ஒரு மோடில் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ ரைட் மோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஒரு ஃபைல் நம்ம இந்த ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுற ஃபைல் ஏற்கனவே இல்லை அப்படின்னா இதுவே அந்த புது ஃபைலை க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணோம். இல்லை ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இந்த ரைட் மோடில் ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ஏற்கனவே இருக்கிறத அவ்வளோத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஓவர் ரைட் பண்ணோம், நியூ டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணோம்.
ஆனா அப்பெண்ட் மெத்தட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அந்த ஃபைலில் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் அதை அப்படியே வச்சுட்டு கடைசியில் தான் நம்ம இப்போ புதுசாக கொடுக்கக்கூடிய டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம். அதுதான் இந்த ரைட்டுக்கும் அப்பெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது இந்த ரைட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் வந்து அந்த ஃபைலில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இது ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இப்போ சிண்டாக்ஸ் பாருங்க, ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ என்ன ஸ்ட்ரிங் நம்ம ரைட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும், அதை அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா இது வந்து அந்த ஃபைலில் போய் ரைட் பண்ணும். சரியா? ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா வித் ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி கமா டபிள்யூ என்கோடிங் யூடிஎஃப் ஹைஃபன் எக்ஸ் ஆஸ் எஃப். ஸோ இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் போட்டு என்ன ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணணும், டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி கமா ரைட் மோட். சரியா? இவ்வளோ கொடுத்தா கூட போதும். சரியா? அடுத்தது இப்போ இந்த அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைலை ரைட் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து எஃப். அப்போ எஃப் டாட் ரைட் இப்போ தான் ரைட் பண்ணுற போகிறோம். இது ஓப்பன் பண்ணியிருக்கோம் ரைட் மோடில், இப்போ ரைட் பண்ண போகிறோம். எஃப் டாட் ரைட் ப்ராக்கெட்டில் வந்து எ ஜேர்னி ஆஃப் எண்ட் ஆஃப் த லைன் வந்து ஒரு நியூ லைன் கேரக்டர். அதுக்கு அடுத்தது எஃப் டாட் ரைட் ஆஃப் எ தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் அப்புறம் எண்ட் ஆஃப் த ஃபைல். அப்புறம் எஃப் டாட் ரைட் ஆஃப் வித் அ சிங்கிள் ஸ்டெப் எண்ட் ஆஃப் த ஃபைல். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிற ஃபைல் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி இந்த ஜேர்னி ஆஃப் ஃபர்ஸ்ட் லைனில் அடுத்த லைனில் எ தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் அதுக்கு அடுத்த லைனில் வித் அ சிங்கிள் ஸ்டெப் இப்படி மூணு லைன் ஆட்டு இந்த ஃபைலுக்குள்ளாடி இந்த டேட்டாவை ரைட் பண்ணும். ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு 14 கேரக்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கு, செகண்டில் வந்து 11 கேரக்டர் ரைட் பண்ணியிருக்கு, அடுத்தது வந்து 21 கேரக்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கு. இதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ஃபைல் ரைட். இப்போ இன்னொரு இது வந்து நம்ம டைரக்டாக கமாண்ட் லைனில் பண்ணது, இது வந்து ப்ரோக்ராம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சாம்பிள் டூ டாட் டிஎக்ஸ்டி இன் ரைட் மோட். STR is equal to problem solving and python programming. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இனி இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரைட் மெத்தடை யூஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். அது வந்து என்னது F1 dot write of STR. ஸோ STRக்குள்ள பைத்தான் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம ரைட் பண்ணுறோம். அடுத்தது F1 dot close. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா F2 is equal to open sample 2 dot text அதே ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணி தட் இஸ் F2 dot read line. ரீட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணணும் அப்படின்னா ரீட் லைன் கொடுக்கணும். ஸோ லைன் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி இந்த லைனில் ஸ்டோர் பண்ணி அதை இந்த கண்டென்ட் ஆஃப் சாம்பிள் 2 dot text சொல்லிட்டு நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன், அடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா த கண்டென்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் 2 dot text ஆர் அங்கே உள்ள என்ன இருக்குது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்னு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ரீடிங் எ ஃபைல். ஸோ என்னென்ன மெத்தடை வச்சு நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னா மூணு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரீட் சைஸ் மெத்தட். ஸோ ரீட் சைஸ் மெத்தட் அப்படின்னா இந்த சைஸில் இப்போ நான் 4 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் 4 கேரக்டர்ஸாக ரீட் பண்ணும். இப்போ 5 கொடுத்தேன் அப்படின்னா 5 கேரக்டர் ரீட் ஆகும். அதுக்கு அடுத்து திருப்பியும் இதே எக்ஸிக்யூட் பண்ணணும், அடுத்த 5 கேரக்டர்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ரீட் ஆகும். டு ரீட் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல் இட் மஸ்ட் பி ஓப்பன்ட் இன் ரீட் மோட். ரீட் மோடில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். த ரீட் சைஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ரீட் சைஸ் நம்பர் ஆஃப் டேட்டா. இதில் எத்தனை சைஸ் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் ஆஃப் டேட்டாவை நமக்கு ரீட் பண்ணும் அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு த எண்ட் ஆஃப் த. இப்போ ஒருவேளை சைஸே நமக்கு கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ரீட் பண்ணிடும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் சிண்டெக்ஸ் பாருங்க, ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் சைஸ் ஆஃப் இப்போ எவ்வளோ சைஸ் கொடுக்குறோமோ அது வரைக்கும் ரீட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி ரீட் மோட் என்கோடிங் கொடுத்துருக்கோம். இப்போ எஃப் டாட் ரீட் 4 இந்த டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டியில் தான் நமக்கு இந்த ஜேர்னி ஆஃப்
தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப்னு கொடுத்துருக்கோம். இப்போ எஃப் டாட் ரீடுன்னு கொடுத்தனால ஜேஓ. இப்போ இது ஒன்று, இது ரெண்டு, மூணு, நாலு, ஒரு ஸ்பேஸோட சேர்த்து மொத்தம் நாலு கேரக்டர்ஸ் நமக்கு ரீட் ஆகும். அதுக்கு அடுத்து எஃப் டாட் ரீட் ஃபோர்னு கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்த யூஆர்என்இ நாலு கேரக்டர்ஸ் வந்து ரீட் ஆகும். இப்போ இதில் வந்து எஃப் டாட் ரீடுன்னு மட்டும் கொடுத்துருக்கேன், சைஸு ஸ்பெசிஃபை பண்ணலை, அதனால அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. சரியா? இப்போ அடுத்தது திருப்பியும் எஃப் டாட் ரீடுன்னு கொடுத்துக்கும்போது அங்கே வேல்யூஸ் வேறு எதுவுமே ரீட் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால நமக்கு எம்டி எம்டி ஸ்ட்ரிங் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இது வந்து ரீடு சைஸ் ஆஃப் அந்த மெத்தட். அதுக்கு அடுத்தது யூஸிங் ஃபார் லூப். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ ஃபார் லூப்புக்கு பாருங்கள், இது வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி கமா ரீட் ஃபார் லைன் இன் எஃப், இந்த எஃப் சரியா, ஃபார் லைன் இன் எஃப் பிரிண்ட் லைன் கமா எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் கோட்ஸ், அப்படின்னா எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் நமக்கு ரீட் பண்ணும். அங்கே நமக்கு இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கு, ஏ ஜேர்னி ஆஃப் ஒரு நியூ லைன் கேரக்டர், த தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். ஸோ அங்கே எப்படி இருக்குதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து ரீட் லைன். ஸோ ரீட் லைன் அப்படின்னா ஒவ்வொரு லைன், ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் லைனாக நமக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரீட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணும். ஸோ த ரீட் லைன் மெத்தட் இஸ் யூஸ்ட் டு ரீட் இண்டிவிஜுவல் லைன்ஸ் ஆஃப் த ஃபைல். ஸோ திஸ் மெத்தட் ரீட்ஸ் த ஃபைல் டில் த நியூ லைன் இன்க்ளூடிங் த நியூ லைன் கேரக்டர். இந்த ஒவ்வொன்றிலையும் ஒரு நியூ லைன் கேரக்டர் இருந்திருக்கும், அது வரைக்கும் நமக்கு ரீட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் டிஎஸ்டி டாட் டிஎக்ஸ்டி ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும். எஃப் டாட் ரீட் லைன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இந்த ஜேர்னி ஆஃப், அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட், திருப்பியும் வந்து எஃப் டாட் ரீட் லைன் போடும்போது எ தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் இப்படி தான் அங்கே இருந்துச்சு. அப்புறம் எஃப் டாட் ரீட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வித் அ சிங்கிள் ஸ்டெப். இப்போ வந்து எஃப் டாட் ரீட் லைன் கொடுத்தா அங்கே வேறு வேல்யூஸ் எதுவுமே இருக்காது, அதனால எம்டி ஸ்ட்ரிங். ஸோ அப்போது ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் க்ளோஸ் ரீட் அண்ட் ரைட். ஸோ இந்த நாலு மோடுமே நம்ம படிச்சுட்டு போனோம். கம்பல்சரியாக நமக்கு யூனிவர்சிட்டி கொஸ்டினில் இந்த கொஸ்டின் இருக்கும், அதனால இந்த ஃபைல்ஸ் வந்து நீங்கள் நல்லா கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். தேங்க்யூ.